வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் ஐடியாஸின் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மந்த்லி 1 லாக் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்பளம் தயாரிப்பு பிஸ்னஸ். இந்த ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தின் மூலமாக அப்பளங்கள் வந்து தயாரித்து பேக் பண்ணி சேல் பண்ணுற பிஸ்னஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். அப்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பளம் தான். இன்னுமே பல வீடுகள்லேயும் சரி, ஒரு திருமண மண்டபங்கள் விசேஷங்கள்லேயும் சரி, இந்த அப்பளங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. இந்த மார்க்கெட்லேயும் இந்த அப்பளத்துக்கு வந்து ரொம்பவுமே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்பளம் தயாரிக்கிறதுக்கு தேவையான மெஷினரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்பட் மேக்கிங் மிஷின் அண்ட் ட்ரையிங் மிஷின். ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து வெயிட் மிஷின் நம்மளுக்கு தேவைப்படும் எடை போட்டு பவுச் பேக்கிங் மிஷின் மூலமாக நம்ம வந்து பேக் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணணும். இது இந்த மிஷினரிஸோட டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சரூபா வரைக்கும் ஆகும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் மந்த்து தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு 5 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷினரிஸ் மூலமாக பர் டேக்கு வந்து 100 kgs வரைக்கும் நம்மளால் அப்பளம் வந்து தயாரிக்க முடியும். ஒரு கேஜிக்கோட அப்பளம் தயாரிப்பு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. மார்க்கெட்டில் நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 ரூபா வரைக்கும் இந்த அப்பளத்தை வந்து சேல் பண்ண முடியும். பர் கேஜிக்கு வந்து உங்களுக்கு வந்து 40 ரூபீஸ் வரைக்கும் இந்த அப்பளத்தில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பர் டேக்கு நீங்கள் 4000 ரூபா வரைக்கும் இந்த அப்பளத்தின் மூலமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபா வரைக்கும் இந்த அப்பளம் தயாரிப்பு பிஸ்னஸ் மூலமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த அப்பளத்தை வந்து ஒரு 50 கேஜி கிராம் 100 கிராம் 1/2 கேஜி அந்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, க்ரோசரி ஷாப்பு, மளிகை கடை இது மாதிரியான பல இடங்களில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கேன்டீன்ஸு இது மாதிரியான இடங்களில், காலேஜ் கேன்டீன்ஸ் இது மாதிரியான பல இடங்களில் வந்து நீங்கள் அப்பளத்தை வந்து சப்ளை பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டில் நல்லா டிமாண்ட் இருக்குன்னே சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் நல்லாவே மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸில் பற்றி எல்லாமே கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸை வந்து தொடங்குங்க. நன்றி, வணக்கம். இந்த பிஸ்னஸ் பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலிலிருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குன்னே கிடைக்கும்.